கரூர் அருகே சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து சுற்றுலா வேன் ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணவாசி அருகே தனியாருக்கு சொந்தமான சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. கரூரில் இருந்து இந்த வழியாக செல்லும் சுற்றுலா வேன்களுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி சுற்றுலா வேன் ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வந்து டோல் அதிகமாக வசூல் பண்ணாங்க, கேட்டதுக்கு வந்து அதில் வேலை செய்கிற ஸ்டாஃபு லேடிஸ் வந்து அநாயகமான வார்த்தையில் பேசுகிறாங்க. அது வந்து இது மாதிரி ஒரு டைம் இல்லை, நிறையா டைம் இது மாதிரி நடந்திருக்குது. சுங்கச்சாவடி வழியாக சென்று வர 10 வழிகள் உள்ள நிலையில் 4 வழிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அப்போது அவர்கள் புகார் கூறினர். மாயனூர் போலீசார் அவர்களிடம் பேசி கலைந்து போகச் செய்தனா்.